இது ஒரு கண்ணாடி, இது ஒரு, இது ஒரு பெரிய செலிபிரிட்டி. சங்க தமிழின் முத்தான முத்தமிழ் வணக்கம். அண்ணாடா புறம்போக்கு, ஒன்னு ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரி உரிமை உரிக்கல. செந்தமிழ் கவிஞன், தமிழ் தாயின் புதல்வன் நான். நாம எல்லாரும் இந்த மன்னர் வம்சாவளி, இந்த மன்னர் என் சொந்தக்காரரு, அப்படி இப்படின்னு தெரியாத ஆட்கள் தான் நம்ம சொந்தக்காரன் ஆகிக்கிறோம். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் இந்த குரங்கு தான் நமக்கு வந்து முன்னோர். எல்லாரும் குரங்கில் தானே வந்தோம். அப்புறம் இது எதுக்கு நான் தொட்டு தொட்டு பேசுகிறேன்னு உங்களுக்கு கேட்க தோணும். புதுசாக செலவு வாங்கியிருக்கோம் 1500 ரூபாய். குரங்கே துணை. ஜெய் குரிலா. இப்போ நான் எதுக்கு பைத்தியம் மாதிரி பேசுகிறேன் அப்படி உங்களுக்கு கேட்க தோணலாம். நம்ம இப்போ பேச போகிறதே பைத்தியங்களை பற்றி தான். ஒரு பைத்தியத்தை விமர்சிக்க இன்னொரு பைத்தியத்துக்கு உரிமை உண்டுன்னு கிபி 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சங்க தமிழ் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் சொல்லியிருக்கிறாரு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? வாங்க பைத்தியங்களை பற்றி பேசலாம், பார்க்கலாம். முதல்ல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் என்ன இதுக்கு பேசுறேன்னு உங்களுக்கு கேட்க தோணலாம். இவர் தெரியலையே, இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். வேற ஒண்ணும் இல்லை, முன்னாடி ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க தான் இந்த ஆளை பத்தி பேசுறா அப்படின்னாங்க. பெரிய சுதந்திர போராட்ட வீரர், இவரை பத்தி பேசி நம்ம என்னத்த பண்ண போறோம். சரி, வீடியோல பேசிதானா உன ஏதாச்சும். அதனால வீடியோ ஓப்பன் பண்ணி ஒரு 10 வீடியோ பார்த்தேன். அந்த 10 வீடியோலாம் பள்ளம் மட்டும் காட்டிட்டு இருந்தாப்ல. அப்புறம் வந்து தன்னோட கட்டுடல் மேனிய வந்து ஊருகே காட்டிட்டு இருந்தாப்ல. நான் ஒரு மன்மத குஞ்சி தெரியாதா. அவர் உடம்பு அவர் காட்டுறாரு, அதை பத்தி நம்ம எதுவும் தப்பாலாம் சொல்லல. அதுல கமாண்ட்ல வந்து பொண்ணுங்க எப்படின்னா, அப்பா இன்ப தேன் வந்து பாஞ்சிரும் காதுல, அப்படிதான் இருக்கும். என்னன்னா, அகில் உன்னை கடிச்சு திங்கணும் போல இருக்குடா. ஐயோ அப்பா, ரொமான்டிக் இல்லாத ஓடி. நான் ஆம்பளை ஆயிட்டேன்னா இப்ப அதுக்கு என்னல. இன்னும் சில கமெண்ட் எப்படின்னா, உங்களோட சிரிப்பு, உங்க ஸ்மைல் செம கியூட்டா இருக்கு. அப்பதான் தெரிஞ்சு இவர் எதுக்கு எல்லா வீடியிலும் பல்ல பல்ல காட்டுறாருன்னு. இந்த வார்த்தையை கேக்குறதுக்கு தான், உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. இன்ஸ்டாகிராமில் வந்து இது மாதிரி நிறைய செலிபிரிட்டிலாம் சுற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்லோ மோஷனில் நடக்கிறது, அந்த டிஎஸ்எல்ஆர் கேமரா, ஐஃபோன்லாம் வச்சு பண்ணுறது எப்போ ரொம்ப கஷ்டமில்ல. காசு இருக்கிறவன் இதெல்லாம் வாங்கி பண்ணுறான், காசு இல்லாதவன் உட்காந்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. அவ்வளோ தான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். போத தெளிஞ்சு பட்டை எடுத்து கிளம்பி வருவண்டா, உன்னை தொங்க விட்டி தொலையிருப்பேன் சொல்லி வஞ்சவன் தான் வாத்தி. தேங்க்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சென்டிமெண்ட். வில்லன் பார்க்க பாவமாக தான் இருக்கு, எங்களுக்கு வேற வழி தெரில, வேற ஆளும் கிடைக்கல. அதனால சென்டிமெண்ட்டுங்கிற பேர்ல ஏதோ பண்றீங்க. ஆனா பாக்குறவங்களுக்கு சிரிப்பு வருது. எல்லாருக்கும் தான் அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தங்கச்சி எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறதை பார்த்தா அந்த சென்டிமெண்ட்டுக்கே சென்டிமெண்ட் வந்து போடா இவனே அப்படின்னு திட்டிட்டு ஓடிடும். எதுவாக இருந்தாலும் அளவோடு இருந்தால் ஆபத்து இல்லை. சொத்து நீ வச்சுடா, அம்மா அப்பாவை மட்டும் என் கூட அமைச்சிட்டு. முகத்தை பார்த்தா பாவமாக இருக்குது, போதும். அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், ஜோசியக்காரர், ஃபார்வர்டு மெசேஜ் திருடர், உங்கள் விஜய் டிவி கிஷோர். உங்க பெயருடைய முதல் எழுத்து எஸ்ல ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்க ரொம்ப ஸ்வீட் அப்படின்னு அர்த்தம். உங்கள் பெயர் ஏயில் தொடங்கினால், எஸ்இல் தொடங்கினால், டியில் தொடங்கினால், இப்படின்னு தொடங்கி தொடங்கியே புடிச்சிட்டீங்க, புடிச்சிட்ட ஃபாலோவர்ஸ் எல்லாம் புடிச்சிட்ட. நம்ம கண்டும் காணாம போற ஃபார்வர்டு மெசேஜ் எல்லாம் இவரோட வீடியோல வரும். அது மட்டும் இல்ல, நல்ல நல்ல கோட்ஸ், அப்புறம் பெரிய பெரிய ஆட்கள் எழுதின வரிகள்லாம் இவரோட சொந்த வரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீடியோல போட்டுக்காப்ல. கேட்டா பயோல வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்னு போட்டுக்கிறாரு. அடிச்சு விடுவோமே, யாருக்கு என்ன தெரிய போகுது, எல்லாம் முட்டா பிள்ளைக்கு தானே கமெண்ட் பண்றவங்கலாம். நம்ம நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக சிந்துற கண்ணீரோடைய எடை குறைவு தான், ஆனா அதோட வலி பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஆண்டவரே, நீங்க ஒரு விஞ்ஞான திருடே ஆண்டவரே. கண்ணே நீ என்ன விட்டு பிரிஞ்சா, கண்ணே நீ என்ன விட்டு பிரிஞ்சா, நான் காயப்படுவேன் தெரியும், நான் காயப்படுவேன் உனக்கு தெரியும், அப்புறம் ஏன் பிரிஞ்ச? நான் இல்லாம நீ சந்தோஷமா இருக்க, இதுல பொய் ஒண்ணும் இல்லை.
நீ இல்லாம நான் சந்தோஷமா இருக்கேன், இதுல ஒண்ணும் ஒண்ணும் இல்ல. நான் இல்லாம நீ சந்தோஷமா இருக்கேன், இதுல பொய் ஒண்ணும் இல்ல. நீ இல்லாம நான் சந்தோஷமா இருக்கேன், இதுல ஒண்ணும் ஒண்ணும் இல்ல. இவர் தான் கவிஞர் காண்டாயிரம். இவனா இப்படி சொன்னீங்கன்னா டூ கே கபிள்ஸ்லாம் ஜோடி ஜோடியா ரீல்ஸ்ல வீடியோ போடுறாங்க. முதல்ல நீங்களும் 18 பிளஸே கிடையாது, எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? சரி, நீ லூஸ் அப்படித்தான் இருப்பீங்க, விட்டு தள்ளுவான். உடனையோட ஒரு தட்டு தட்டி ஓடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குமே இந்த மாதிரி வளர்ந்து நின்று இருப்பாளா? இவங்க தான் அப்படி பண்றாங்கன்னு பார்த்தா அவங்களோட கொஞ்சம் வயசுல பெரிய ஆட்களும் அதே தான் பண்றாங்க. அவங்களுக்கு ரியாலிட்டிங்கிறது ஒன்று இருக்குமானே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு அம்மு செல்லாம் புஜிமான்னு கொஞ்சிறாங்க. அதுக்கப்புறம் கேமராலாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் லைக்கு கமெண்டு இதுதான். எப்போ எத்தனை லைக் வந்திருக்கு, எத்தனை கமெண்ட் வந்திருக்கு, என்னதான் உங்களை புரிஞ்சிக்கவே முடியலையா? ஐ லவ் யூ. போராடம்லாம் வீடியோ எடுத்து ஊருக்கே காட்டிகிட்டு இருக்கீங்க. இது கிச்சனு, இது பாத்ரூமு, அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாம்பார் வச்சுருக்கோம், இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சட்னி வச்சுருக்கோம், இட்லி சுடுறோம். சரி, உங்களை பத்தி ஊரு தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகுது? அவ்வளோ பெரிய சாதனை பண்ண ஆட்களா நீங்க? இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது, வந்து விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. அன்புங்கிறது எவ்வளவு பெருசு, அது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுருக்கி வச்சு இந்த ஆன்லைன் இதுக்குள்ள மட்டுமே வச்சிருக்கீங்க உங்களோட காதல. இதுல என்ன உண்மையான அன்பு கிடைச்சிட போகுது? சொன்ன நிறைய சொல்லலாம், கருத்து சொல்ற மாதிரி இருக்கும். கருத்து சொல்றது நம்ம என்ன ஞானியா? என் ஃப்ரெண்டு ஒருத்த வந்து சொன்னான், நீங்க என்னடா வீடியோ பண்றீங்க, போய் சாதனா வீடியோ, சூர்யா வீடியோ, காத்து கருப்பு கலை அவன் வீடியோ, அப்புறம் இன்னொருத்தவனோட சொன்னான் சேலம் மணி வீடியோலாம் போய் பார்த்து கத்துக்கடான்னு சொன்னான். செம்ம காண்டானுச்சு. ஐயோ ஐயோ, இவங்க தான் பைத்தியம்னு பார்த்தா அதை ரசிக்கிற கூட்டங்களும் இருக்கு பார்த்தீங்களா, அது பெரிய பெரிய பைத்தியங்களா இருக்குங்க போல. வீடியோ பண்ணுறவங்களை குறை சொல்கிறதா, இல்லை இந்த வீடியோ பார்த்து கமெண்ட் அடிக்கிறாங்க அவங்களுக்கு குறை சொல்கிறதான்னு தெரியல. பார்த்தா எல்லாமே ஒரே ரகமாக தான் தெரியுது. நீங்களாம் யாருடா? இங்கே வந்து இவ்வளோ புக்ஸ் வச்சுருக்கோம், சும்மா ஷோக்காக வைக்கல, நல்ல நல்ல விஷயங்கள் பேசலாம் அப்படிங்கிறத நோக்கத்தில் தான் சேனலே ஆரம்பித்தோம். ஆனால் இந்த உலகம் எப்படின்னா, ஓடுற பைத்தியத்தோடு நம்மளும் ஒரு பைத்தியமாக சேர்ந்து ஒன்றா தான் உலகம் மதிக்கும் ஊர் மதிக்கும்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் நாங்களும் பைத்தியமாக மாறிட்டோம். இந்த கண்டென்ட் வந்து விருப்பத்தோடலாம் பண்ணலை, எங்களை விருப்பமே இல்லாமல் தான் பண்ணோம். இப்போலாம் பண்ணால் தானே பார்ப்பீங்க, வேறு என்ன பண்ணுறது? அப்புறம் வீடியோ முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அவ்வளோதான். என்ன நான் கேட்பேன் தெரியாதா, இன்னும் என் மனம் புரியாதா, அடராமா இவன் பாடு இந்த பெண்மை அறியாதா.